கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பு மிக்கவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்ளுகின்றேன். சிறப்பாக இந்த லெந்த காலத்திலும் சிலுவையின் சிந்தனைகளை இறைமக்களோடு பகிர்ந்து கொள்ள நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி இருக்கின்ற ஏலியம் தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்து கொள்ளுகின்றேன். ஆசீர்வாதமான இந்த நாளிலே சிலுவையினுடைய சிந்தனைகளுக்கு நேராய் உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். அதற்கு ஆதாரமாக தூய பவுலார் கலாத்தியர் திருச்சபைக்கு எழுதிய நிருபம் 6:14 நான் உங்களுக்காக தெரிந்து கொண்டிருக்கின்றேன். அதிலே தூய பவுலர்களார் மிக தெளிவாக சொல்லுகிறார், நானோ என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று குறிப்பிடுகிறார். அப்படியென்றால் சிலுவை என்பது மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு ஆயுதமா அல்லது கருவியா என்று கேட்டால், இயேசு கிறிஸ்து மரணமடைகிற சிலுவையில் மரணமடைகிறது வரை சிலுவை என்பது ஒரு அவமானத்தின் சின்னமாகவே கருதப்பட்டிருந்தது. ஏனென்றால் ரோம ஆட்சி காலத்தில் யாராவது மன்னிக்க முடியாத குற்றங்களை செய்வார்களே ஆகில் அவர்களை சிலுவையில் அடித்து சிலுவையில் தொங்க விடுவது உண்டு. அவர்கள் ஒரு நாள் இரண்டு நாள் அந்த சிலுவையிலேயே தொங்கி குற்றுயிராக மரித்து அந்த சிலுவையிலே தொங்குவார்கள். வழி வருகின்றவர்கள் போகின்றவர்கள் முழுக்க முழுக்க சிலுவையில் தொங்கியவர்களை எள்ளி நகையாடி காரி உமிழ்ந்து செல்வது வழக்கம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த சிலுவையே கொலை குற்றம் செய்த ஒரு மனிதராக அவரை கருதி இந்த சிலுவைக்கு நேராக தீர்ப்பிடுகிறார்கள். அவர் இந்த சிலுவையிலே தொங்கி தம் உயிரை தியாகமாக தந்த பிற்பாடு சிலுவை என்பது மேன்மையின் சின்னமாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே தான் பவுலடிகளார் சொல்லுகிறார், இந்த சிலுவையை குறித்தே அல்லாமல் நான் வேறு எதையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று சொல்லுகிறார். ஆம் அன்பர்களே, இந்த சிலுவை நம்முடைய வாழ்விற்கும் மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு சின்னம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஏன் மேன்மை பாராட்ட வேண்டும் என்பதை இரண்டொரு குறிப்புகளின் ஊடாய் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். முதலாவதாக சிலுவை அது பாவ வாழ்வினுடைய முடிவு, அது பாவ வாழ்வினுடைய முடிவு. இதை குறித்து பவுலடிகளார் சொல்லுகிற போது கலாத்தியர் நிருபம் 5:24 கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று தெளிவாக குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். மாமிசம் என்பதற்கு பவுலடிகளார் இந்த கலாத்தியர் நிருபம் 5:16 பல விளக்கங்களை தருகின்றார். உலக பிரகாரமான ஏராளம் காரியங்களை அவர் குறிப்பிட்டு இவைகளெல்லாம் மாமிசம் சார்ந்தவைகள் என்று சொல்லுகிறார். இவைகளை சிலுவையில் அறைந்து விட வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அதோடு அதன் ஆசை இச்சைகள் அத்தனையும் சிலுவையில் அறைந்து விட வேண்டும். ஆகே கலாத்தியர் 2:20 பவுலடிகளார் குறிப்பிடுகின்ற போது, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல என்னில் கிறிஸ்துவே வாழுகிறார் என்று சொல்லுகிறார். இங்கே பவுலடிகளார் அருமையான ஒரு உண்மையை சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே நான் என்பது சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். இங்கே பாவ வாழ்வின் முடிவு என்று நாம் சிந்திக்கின்ற போது நான் என்கின்ற எண்ணம் பாவத்தினுடைய அகோரத்தன்மையை வெளிப்படுத்துகிறது. ஆகவே தான் மிக அருமையாக சொல்லுவார்கள், சின் என்கின்ற வார்த்தையினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய ஐ என்பதுதான் மிகப்பெரிய பாவம் என்று சொல்லுவார்கள். எப்பொழுது இந்த ஐ என்பது மறைந்து சீரோ அல்லது ஓ என்று மாறுகிறதோ அப்பொழுது சன் என்று அது புரிந்து கொள்ளப்படுகிறது. இங்கே ஒரு மீட்பின் அனுபவத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த சுயநலம் நான் என்பது நிச்சயமாக சிலுவையில் அறையப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து இதை சொல்லுகிற போது மத்தேயு நற்செய்தி நூல் 16:24 ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், ஒருவன் என்னை பின்பற்றி
பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து சிலுவையை எடுத்து வர வேண்டும் என்று அவர் தெளிவாக சொல்லுகிறார். ஆகவே இந்த நான் என்பது சிலுவையில் அறையப்பட வேண்டும். இந்த பாவ அனுபவம் என்பது சாதாரணமானது ஆக அல்ல. இயேசு கிறிஸ்து அருமையான ஒரு உவமை ஒன்றை சொன்னார். இரண்டு மனிதர்கள் ஜபிப்பதற்காக சென்றார்கள். ஒருவர் பரிசேயர், இன்னொருவர் ஆயக்காரர். இந்த பரிசேயர் ஆலயத்திற்குள் ஓடி சென்று தான் தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றிய எல்லா கடமைகளையும் பட்டியலிட்டு சொல்லுகிறார். ஆனால் வெளியிலே ஆயக்காரன் நின்று கொண்டு தன்னுடைய முகத்தை கடவுளுடைய திருமுகத்திற்கு நேராக கூட ஏறெடுக்க முடியாதவனாய் மனம் கசந்து, கடவுளே பாவியாகி என் மீது நீர் இரக்கமாயிரும் என்று ஜபிக்கிறார். இந்த ஆலயத்திற்குள் இருந்தானே அந்த பரிசேயன், அவனுடைய ஜபத்தினுடைய நிறைவிலே அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். பாருங்கள் என்ன சொல்லுகிறான் என்றால், வெளியிலே நிற்கிறானே நான் இவனை போல அல்ல என்று அவன் சொல்லுகிறான். இங்கேதான் அவனுடைய பாவத்தினுடைய வெளிப்பாட்டை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் இவைகளையெல்லாம் கடைபிடித்து வந்தானோ அவைகளையெல்லாம் பட்டியலிட்டு சொன்னான். ஆனால் கடைசியில் தன்னை வெளியிலே நின்ற மனிதனோடு கூட ஒப்பிட்டு தான் அந்த மனிதனை போல அல்ல, பரிசுத்தவான் என்று அங்கே நிரூபிக்க முற்படுகிறது தான். அவர் ஒரு பெரிய பாவமாக எண்ணப்பட்டது. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆலயத்திற்குள்ளே வந்து ஜெபித்தானே இந்த மனிதன் அல்ல, வெளியிலே நின்று மனம் கசந்து கடவுளை நோக்கி பார்த்தவனே இரக்கம் பெற்றவனாக இருந்தான் என்று அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார். எனவே இந்த நான் என்பது சிலுவையிலே அறையப்பட வேண்டும். பவுலடிகளார் சொல்லுகிறார் அல்லவா, மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து விட வேண்டும். இந்த லந்து காலம் அதற்காகவே நமக்கு தரப்படுகிறது. எந்த எந்த பாவத்தன்மைகள் இருக்கின்றனவோ அவைகளையெல்லாம் சிலுவையிலே நாம் அறைந்து விடுவோம் என்றால் நிச்சயமாகவே நாம் வாழ்விலே விடுதலை பெற்றவர்களாக வாழ இயலும் என்பதற்கு ஐயமே இல்லை. ஆண்டுதோறும் லந்து காலம் வருகிறது, இவைகளை சிலுவையில் அறைந்து விடுவோம். மீண்டுமாய் மீண்டுமாய் ஆண்டவருக்குள் நாம் இணைந்து வாழ இயலும். அதே வேளை அறைந்துவிட்ட பாவங்கள், சில நேரங்களில் அங்கிருந்து துருபிடித்து போன ஆணிகள் செயலிழந்து நிற்பது போல அங்கிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே தான் ஆண்டுதோறும் இந்த லந்து காலம் வருகிறது, எவைகளெல்லாம் மாமிசம் சார்ந்தவைகள் அதன் ஆசை இச்சைகள் என்பதை நாம் கண்டுபிடிக்கின்றோமோ அவைகளையெல்லாம் சிலுவையிலே அறைந்து விட்டோம் என்றால் நிச்சயமாகவே சிலுவை என்பது பாவ வாழ்வின் முடிவு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக, சிலுவை உறவு வாழ்வினுடைய தொடக்கம். இரண்டாவதாக, சிலுவை என்பது உறவு வாழ்வினுடைய தொடக்கம். சிலுவையினுடைய வடிவத்தை நாம் பார்க்கின்ற போது அது நமக்கு தெளிவாக தெரியும். ஒரு நேர்கோடு மேலிருந்து கீழாகவும், இன்னொரு குறுக்கு கோடு அது குறுகிய கோடாகவும், அந்த மேலிருந்து கீழ் வருகின்ற கோட்டை விட்டு செல்வதை சிலுவையினுடைய வடிவமாக நாம் பார்க்க முடியும். இந்த சிலுவை எதை குறிக்கிறது என்றால், இயேசு கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு, அதோடு சக மனிதர்களிடையே இயற்கையினிடையே நமக்கு நாம் கொண்டிருக்க வேண்டிய உறவு என்பதை இந்த சிலுவை என்கின்ற வடிவம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். தூய பவுலார் எபேசிய திருச்சபைக்கு எழுதுகின்ற போது 2:16 அவர் பகையை சிலுவையிலே கொன்று இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினார் என்கின்ற செய்தியை தெளிவாக சொல்லுகிறார். பகையை சிலுவையிலே கொன்று இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினார். பவுலடிகளார் சொல்லுகின்ற இரு திறத்தார் பிற இனத்தவர்களும் யூத கிறிஸ்தவர்களும், இவர்களுக்கு இடையே இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை ஒரு உறவை ஏற்படுத்தியது என்று பவுலார் தெளிவாக குறிப்பிடுகிறார். இன்று இந்த உறவு என்பது நம்முடைய வாழ்க்கையிலும் வளர்வதற்காய் இந்த சிலுவை நம்மை அழைக்கிறது. இதற்கு தடையாக இருக்கின்ற அத்தனையையும் அழித்துவிட்டு ஒரு புதிய உறவினை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உறவினுடைய மேன்மையை குறித்து திருமறை நமக்கு தெளிவாக அழுத்தமாக சொல்லுகிறது. உறவோடு வாழ்கின்ற போது ஆண்டவர் நம் நடுவிலே வருகிறார் என்பதை மத்தேயு நற்செய்தி நூல் 18:16 நாம் பார்க்க முடிகிறது. எங்கே 2 or 3 பேர் என் நாமத்திலே ஒருமனப்பட்டு கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உறவு வாழ்வு மிக மிக அவசியமானது. இந்த உறவுக்கு தடையாக இருக்கின்றவைகள் அகற்றப்பட வேண்டும், அது சிலுவையிலே அறையப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து
அந்த சிலுவையிலே இப்படிப்பட்ட ஒரு உறவை நமது வாழ்விற்கு தரக்கூடியவராக விளங்கினார் என்று நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, திருமறையிலே பழைய ஏற்பாட்டிலே அருமையான ஒரு நிகழ்ச்சி ஒன்று உண்டு. ஏசா யாக்கோபு இரண்டு பேரும் வெகு தூரத்தில் இருக்கிறார்கள். உறவு பிளவு அவர்கள் வாழ்விலே காணப்பட்டது. ஆனால் மீண்டுமாக அவர்கள் ஒருவரையொருவர் சந்தித்து இணைகின்ற போது, ஆதியாகமம் புத்தகம் 33:10 சொல்லுகிறது, நான் உமது முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போன்று இருக்கிறது என்று அங்கே உறவு பிளவிலே தூரத்தில் இருந்த அந்த தம்பி அண்ணனை பார்த்து சொல்லுகிறார். இப்பேற்பட்ட உறவு வாழ்வு நம்மில் வளர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவனமாக அருமையான ஒரு ஓமையை இயேசுநாதர் சொன்னார். இரண்டு குமாரர்களை உடைய ஒரு தந்தைக்கு இளையவன் வெகு தூரத்திலே சென்று விட்டான். வெகு தூரத்திலே சென்ற இளையவனை மீண்டுமாய் அந்த தந்தை மனதுருக்கத்தோடு எண்ணிக்கொண்டிருக்கின்றார். இவன் வெகு தூரத்தில் இருக்கிறான், வாழ்விலே வெகு தூரத்தில் சென்று விட்டான். கடைசியிலே தன்னுடைய இயலாமையை உணர்ந்து கொள்ளுகின்றான். மிக அழகாக திருமறை பகுதி சொல்லும், அவன் புத்தி தெளிந்த பிற்பாடு, அவன் புத்தி தெளிந்த பிற்பாடு தந்தையினுடைய அன்பை குறித்து எண்ணி பார்த்தான், ஓடோடி வந்தான், அவன் இழந்த உறவினை மீண்டுமாக பெற்றுக்கொண்டான். அந்த உறவு மேன்மையானது. இதை சிலுவை நம்முடைய வாழ்விற்கு தருகிறது என்பதை நிச்சயமாய் நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். எனக்கன்பானவர்களே, இந்த உறவு மிக உயர்வானது என்று நாம் அறிகின்றோம் அல்லவா? இந்த உறவை இயேசுநாதர் சிலுவையிலே சம்பாதித்திருக்கின்றார். சிலுவை இந்த உறவிற்குள்ளாக நம்மை அழைக்கிறது. இந்த உறவை பெற்றுக்கொண்டு நிறைவோடு நாம் வாழ இசிலுவை நம்மை அழைக்கிறது. மூன்றாவதாக, சிலுவை நம்பிக்கையின் நங்கூரம். Cross the sign of hope என்று அழகாக சொல்வது உண்டு. நம்பிக்கை என்பதனுடைய அடையாளம். அதைவிட ஒரு படி மேலே சென்று நாம் சிந்திக்கின்ற போது சிலுவை நம்பிக்கையினுடைய நங்கூரம். அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 3:4 ஆகிய அதிகாரங்களை நாம் படித்து பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினுடைய மேன்மையை குறித்து அவருடைய அடியவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் கொன்றீர்கள், அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார், அவரை கடவுள் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார், இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சாட்சி பகர்கிறார்கள். இதுவரை சோர்ந்து இருந்த இந்த மக்கள் சிலுவையில் மறித்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஆற்றல் பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். சிலுவையினுடைய அடுத்த நிலையில் நடைபெற்ற நிகழ்வு உயிர்த்தெழுதல். சிலுவையோடு வாழ்வு முடிந்து போனது இல்லை, சிலுவையோடு வாழ்வு முடிந்து விட்டது என்றுதான் மக்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் சிலுவைக்கு அப்பால் இருக்கக்கூடிய வெற்றி நிறைந்த வாழ்வு என்பது உயிர்த்தெழுதலிலே வெளிப்படுகிறது என்பதை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. ஆகவே சிலுவைக்கு அப்பால் இருக்கக்கூடிய உயிர்த்தெழுதல் என்று சொல்லுகின்ற நம்பிக்கை நிச்சயமாகவே கிறிஸ்தவ விசுவாச வாழ்வினுடைய நங்கூரம் அல்லது அடித்தளம் என்று நாம் உறுதியாக சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்து மரித்தார், அதற்கு பின்பு அவர் உயிரோடு எழுவதற்கு முன்னால் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருந்த போதும் ஆற்றல் இழந்தவர்களாய் சோர்ந்து போனவர்களாய் பெண்கள் அங்கே கடந்து செல்லுகிறார்கள். மத்தேயு நற்செய்தி நூல் 28:1 சொல்லுகிறது, மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையண்டை வருகிறார்கள். சிலுவையை குறித்த அவர்களுக்கு இருந்த சோர்வு, இயேசு கிறிஸ்து கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், ஒரு பெரிய கல் வைத்து அவருடைய சரீரத்தை மூடியிருக்கிறார்கள், அது மாத்திரமல்ல ரோம அரசருடைய முத்திரை, அங்கே பாதுகாவலர்கள், இவர்களுக்கெல்லாம் இவைகளை எல்லாம் தாண்டி இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை பார்ப்பது என்பது இயலாத காரியம் என்றுதான் அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆற்றலிழந்த அவர்கள் எதை பெரிய தடையாக எண்ணியிருந்தார்களோ, மத்தேயு நற்செய்தி நூல் 28:2 என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி அந்த கல்லை தகர்த்து போட்டு அதற்கு மேல் உட்கார்ந்திருந்தான் என்று திருமறை சொல்லுகிறார்.
எப்படி என்றால், சிலுவைக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஆற்றல் என்பதை இங்கேதான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எது என்னால் இயலாது என்று எண்ணிக்கொண்டார்களோ அது தூதனால் அது இயலக்கூடியதாக மாற்றப்பட்டது. எது தீர்க்க முடியாத பிரச்சனை என்று அல்லது பெரும் பாறை என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்களோ அதற்கு மேல் தூதன் ஏறி அமர்ந்திருக்கின்றான். இவைகளெல்லாம் நம்பிக்கை இழந்த மக்களுக்கு கிடைத்த மாபெரும் நம்பிக்கை என்பதற்கு எந்த விதமான ஐயப்பாடுமே இல்லை. இன்றைக்கும் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து இருக்கின்ற மக்கள் சோர்ந்து போய் நாங்கள் நம்பி இருக்கின்றவைகளெல்லாம் நாசமாய் போய்விட்டன என்று அங்கலாய்க்கிறார்கள் என்றால், சிலுவையை நமக்கு தருகின்ற செய்தி நம்பிக்கையின் செய்தியே என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அது உயிர்த்தெழுதலிலே மிகச்சிறப்பாக வெளிப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் அங்கிருந்து உயிர் பெற்று எழுகின்ற போது எல்லா தடைகளும் தகர்க்கப்படுகின்றன. இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலில் தான் திருச்சபை நிறுவப்பட்டிருக்கிறது என்பதை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடிகிறது. எனவே எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கை பயணத்திலே நாம் சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் நீக்கி கடவுளுக்குள் புதிய நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள சிலுவை நம்மை அழைக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. இந்த லெந்த காலத்திலே இதனை நம்முடைய ஆன்மீக பயிற்சியாக கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் எவைகளெல்லாம் நம்முடைய மாமிச இச்சைகளாக இருந்து வெளிப்படுகின்றனவோ அவைகளை எல்லாம் அடையாளம் கண்டுகொண்டு சிலுவையிலே ஆணியடித்து விடுவோம். அவைகளை ஆணியடித்த பிற்பாடு நாம் புது உறவிற்குள் வளர முடியும் என்பதற்கு ஐயமே இல்லை. அது மாத்திரமல்ல, நம்பிக்கை இழந்து சோர்ந்திருக்கிறோம் என்றால் நம்பிக்கை வாழ்விற்கு நேராய் சிலுவை நம்மை அழைக்கிறது. அப்பேற்பட்ட அனுபவத்தை இந்த லந்து காலத்திலே நாம் சிறப்பாய் பெற்றுக்கொண்டு உயிர்த்தெழுதல் திருநாளை நோக்கி முன்னேறி செல்வோம். நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற ஒவ்வொரு நாளும் நமது வாழ்விற்கு புதிய நம்பிக்கை தரக்கூடியதாய், புதிய ஆற்றல் தரக்கூடியதாய், ஆண்டவருக்குள் புது நம்பிக்கையிலே நாம் முன்னேறி செல்லக்கூடியதாய் அமைய கடவுள் தாமே நம் அனைவருக்கும் அருள் புரிவாராக. ஆமீன்.